السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اذكروا محاسن موتاكم، أو كما قال عليه الصلاة والسلام. الله ودين الذي يارغليه பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த நிகழ்ச்சி ஒரு பெருமதியான நிகழ்ச்சியாக ஆக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக, ஆவலாக இருக்கிறது. அதற்கு காரணம், உலகத்தில் பல துறைகளில் பல மனிதர்கள் வந்து பல சாதனைகளை நிகழ்த்திவிட்டு அல்லாவிடத்தில் அவர்கள் போய் சேருகிறார்கள். அந்த ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களினதும் சாதனை பின்னால் வருபவர்களுக்கு பாடமாக, படிப்பினையாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் சென்ற வாரம் எங்களை விட்டு பிரிந்து மறுமையின் வாழ்க்கையை ஆரம்பித்த எமது மதரசாவின் தலைவர் அல்ஹாஜ் முக்ரிம் அவர்களை பற்றிய சில படிப்பினைக்குரிய வாழ்க்கை குறிப்புகளை ஞாபகமூட்டுவது, நினைவுபடுத்துவதும், அதிலிருந்து ஒவ்வொரு துறையில் உள்ளவர்கள் என்னென்ன வகையில் படிப்பினை பெற முடியுமோ அந்த படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே தவிர, வெறுமனே ஒரு தனி மனிதனுடைய துதி பாடுவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மரணித்தவர்களின் நலவுகளை நினைவு கூறுங்கள் என்றார்கள். உத்குரு மஹாசின மௌத்தாக்கும். மனிதனண்ட வகையில் நபிமார்கள் அல்லாதவர்கள், அவர்களிடம் நல்லவைகளும் இருக்கும், தீயவைகளும் இருக்கும், நற்கர்மங்களும் இருக்கும், பாவங்களும் இருக்கும். ஆகவே எந்தொரு மனிதனுடையவும் தீமையான காரியங்களை தேடிக்கொண்டிருப்பது நல்லவர்களுடைய பழக்கமாக இருக்காது. அது மிகவும் கல் நெஞ்சம் படைத்த கெட்டவர்களது, மோசமானவர்களது பழக்கமாகும். மரணித்தவர்களின் நட்பண்புகளை, நல்ல குணங்களை நினைவுபடுத்துவது மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கும். அவர்கள் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு போய்விட்டார்கள். இனி அவர்கள் அதனுடைய கூலியை அனுபவிக்கின்ற காலம். அதனால் அவர்களுடைய அந்த சான்றோர்களின் நலவுகளை நினைவு கூறுவது மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான விடயம் மட்டுமல்ல, இன்னும் பல நல்லவர்களை, சிறந்தவர்களை எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கும் அது காரணமாக அமையும். அந்த வகையில் சஹாபாக்களை நாங்கள் பார்த்தால், அவர்களும் தங்களுடைய காலத்தில் இருந்தவர்கள், தங்களுடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை நினைவு கூர்ந்து சஹாபாக்கள் படிப்பினை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு சான்றாக சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இஃப்தார் செய்வதற்கான உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையின்
சஹாபாக்களின் வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியை ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்தோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் அந்த ஹிஜ்ரத்தில் இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக குறிக்கோளாக இருந்தது. அவ்வாறு ஹிஜ்ரத் வந்தவர்களில் எங்களில் பல பேர் உலகத்தில் எந்தவிதமான சுகங்களையும் அனுபவிக்காமல் மறுமையை நோக்கி பயணித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டு மகான்களுடைய, இரண்டு பெரியவர்களுடைய தியாகங்களை நினைவுபடுத்தினார்கள். ஒன்று சொன்னார்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஒரு செல்வ குடும்பத்திலே, செல்வந்த குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், உலகத்தை நன்கு அனுபவித்தவர்கள். அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் ஒரு தியாகமான வாழ்க்கையை, அனைத்தையும் இழந்து ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படும்போது அவர்களுடைய ஜனாசாவை கஃபன் செய்வதற்கு ஒழுங்கான துணி இருக்கவில்லை. காலை மூடினால் தலை திறக்கிறது, தலையை மூடினால் கால் திறக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய தலையை மூடிவிட்டு காலுக்கு இதுஹிர் என்று சொல்லும் அந்த இலைகளை, செடியிலிருந்து வரும் இலைகளை வைத்து அவர்களை நல்லடக்கம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் ஞாபகப்படுத்தினார்கள், ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது, அவர் என்னை விட சிறந்தவர் என்று மேம்படுத்தி சொல்லியே அவர்களுடைய சரித்திரத்தை சொன்னார்கள். அவர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருந்தது. இப்படியாக அவர்களுடைய அந்த தியாகங்களை நினைவு கூர்ந்ததற்கு பிறகு அழுது 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 அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஃப்தாருக்கு கொண்டு வந்த அந்த ருசியான உணவுகளையும் அவர்கள் சாப்பிடாமல் விட்டார்கள் என்று புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி பதிவு செய்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அல்லது நம்முடன் வாழ்ந்து பாரிய சாதனைகளை அல்லாவுக்காக நிகழ்த்திவிட்டு சென்றவர்களை நினைவு கூர்ந்து அவர்களிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தருகிறார்கள். அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே, நமது உலக வாழ்க்கையின் நோக்கம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோக்கத்துக்காக, இந்த மகாசிதுகளை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ, அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய அந்த இலக்குகளை பூர்த்தி செய்வதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் நோக்கமாக இருக்க வேண்டும். தனக்கு கிடைக்கும் பணத்தை அதற்காக செலவு செய்ய வேண்டும். தன்னிடத்தில் இருக்கும் ஆளுமையை, தன்னிடத்தில் இருக்கும் பதவிகளை, தன்னிடத்தில் இருக்கும் செல்வாக்குகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட அந்த மகாசிதுகளை, அடிப்படை நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்காக யார் செலவு செய்வாரோ அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான முஹிப்பாக, அன்புக்குரியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்துக்காக உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் ஜுமுஆவில் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மிகளிலிருந்து, அந்த உம்மிகளின் பால் அல்லாஹ் அனுப்புகிறான், அவர்களுக்கு ரசூலாக அனுப்புகிறான் என்று சொல்லிவிட்டு, அந்த ரசூலுடைய பணிகள் என்ன? முதலாவது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டி தாவத்து கொடுப்பது. இரண்டாவது அந்த மக்களுடைய உள்ளங்களில் இருக்கும் கெட்ட குணங்களை அகற்றி குஃப்ருடைய சிந்தனைகளை, குஃப்ருடைய அந்த அழுக்குகளை அகற்றி அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தும் தஸ்கியாவுடைய பணி, வ இசக்கீஹிம். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனையும் ஹிக்மத்தையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பவராக, ஒய் அல்லி முஹமுல் கிதாப் அவல் ஹிக்மா. சுருக்கமாக சொல்வார்கள், அத்தாவா ஒத் தஸ்கியா ஒத் தலீம். தாவாவுக்காக, தஸ்கியானும் பரிசுத்த பணிக்காக, மூன்றாவது அல்லாஹ்வுடைய இல்மை உலகத்தில் பரத்துவதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். நாங்கள் இன்று பேசுகின்ற எங்களுடைய முக்ரிம் ஹாஜியார் அவர்கள்
அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் இந்த மூன்று விடயங்களுக்கும் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே அவர்கள் எவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தாவத்துடைய களத்தை பொறுத்தவரையில் உண்மையிலே வெளிரங்கமாக அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபபை வைத்திருக்கிறான். அவர்களை உருவாக்கிவிட்ட களமாக தாவத்துடைய களத்தை சொல்லலாம். தாவத்துடைய மைதானம் சிறு பிராயத்திலிருந்தே அல்லது பாடசாலை காலத்திலிருந்தே அவர்களுக்கு தாவத்துடைய மைதானத்தில் இருந்த அந்த நெருங்கிய தொடர்பு அல்லாஹ் அவர்களிடத்தில் பல தன்மைகளையும் பல தியாகங்களையும் பல நுணுக்கங்களையும் உண்டாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. அன்னாருடைய தாவத் பல பேரும் அதனை கண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனை சுபஹானல்லாஹ் முழு ஏரியாவுக்கும் முழு பிரதேசத்துக்கும் ஒரு படிப்பிறையான தாவத்தான். நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் இருந்த காலத்தில் ஊரில் எந்த பகுதி எந்த ஏரியாவென்றில்லை. யாரை சந்திக்க வேண்டுமோ, எந்த முக்கியமானவரை சந்திக்க வேண்டுமோ, எந்த மஹல்லாவை உருவாக்க வேண்டுமோ, எந்த ஹல்காவிலே ஒரு மஹல்லாவை உருவாக்க வேண்டுமோ, அந்த இடங்களுக்கு நடந்து போய் கஸ்து செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களை சுற்றி இருக்கிற அந்த ஹல்காவுடைய பகுதியிலே உள்ள எல்லா வீதிகளிலும் நடையில் சென்று வீடுகளை தட்டி மனிதர்களை சந்தித்து ஆதரவுள்ளவர்கள் ஆதரவில்லாதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல், கண்ணியப்படுத்துபவர்கள் கண்ணியப்படுத்தாதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் அனைவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுக்கக்கூடிய, அனைவர்களும் தீன்தாரிகளாக மாற வேண்டும், எல்லோரும் நல்லதை செய்பவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்ததை அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவன் என்ற வகையில் மிகவும் தெளிவாக காணக்கூடியதாக இருந்தது. அதுபோன்று தாவத்துடைய பணியில் உள்ளூரில் மாத்திரமல்ல, அவர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த பிரயாணங்களில் கூட பல பிரயாணங்களில் எனக்கும் சம்பந்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூணு நாள் ஜமாத்துகளை பொறுத்தவரையில் 2002 என்று நினைக்கிறேன், 2002 அல்லது 2003 ஆண்டு அங்கே எங்களுடைய வெலிகமை மர்க்கஸில் 2வது வார ஜமாத்தில் எங்களை இணைக்கப்பட்டுச்சு. அந்த 2002 அவர்களுக்கு இயலுமான அந்த காலம் வரைக்கும் சுமாராக 20 வருட காலம் 2வது வார ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையினால் புதிய புதிய நபர்களை தஷ்கீல் செய்து மக்களை எப்படியெல்லாம் அந்த தாவத்துடைய துறையில் இணைக்க முடியுமோ, யார் யாரை எப்படி அணுகி எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போக முடியுமோ அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் போய் தியாகம் செய்யக்கூடிய, உழைப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். வெளியிலே பார்ப்பவர்கள் பல ஊர்களுக்கு போகிறார்கள், சுற்றி திரிகிறார்கள் என்ற காட்சி அவர்களுக்கு தெரிந்தாலும் ஒரு வசதி படைத்த மனிதனுக்கு ஜமாத்திலே போய் சுற்றி திரிய வேண்டிய தேவையும் அவசியமும் கிடையாது. அவருக்கு பிரயாணமே ஒரு சிரமம், பிரயாணமே ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்தந்த பிரதேசங்களில் உள்ள எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும், அந்த ஊரிலே நல்லதை உண்டாக்க வேண்டும், அங்கிருக்கும் நலவுகளை எங்களுடைய ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு துடிப்பு ஒரு ஆசை அவர்களிடத்தில் இருந்தது. சுபஹானல்லாஹ், இப்போது தான் நாங்கள் கேள்விப்படுறோம், எங்களோட தான் பல ஏரியாக்களில் சில்லா வேலை செஞ்சாங்க, பல ஏரியாக்களில் 3 வேலை செய்தாங்க. இலங்கையில் நான் நினைக்கிறேன் ஒரு 18-19 மாவட்டங்களில் 3 பயித்திருப்போம். இப்போது கேள்விப்படுறோம் எங்களோட ஜமாத்தில் வேலை செய்த காலத்திலேயே வெறுமனே கஷ்டோட மட்டும் நின்று கொள்ளாமல் அவர்களுடைய பணத்தை நிறைய அந்த இடங்களிலே செலவு செய்திருக்கிறார்கள், நிறைய செலவு செய்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளுடைய உருவாக்கத்துக்கு, மஸ்ஜிதுகளுடைய புனர் நிர்மாணத்துக்கு, இதுபோன்ற அந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் வேலைகள் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கொடுத்து, இதுபோன்று அந்த அவர்களிலே மஸ்ஜிதுடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கு பல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை மஸ்ஜிதுடன் தொடர்பாக்கி, திருமண விடயங்களில் சிரமம் உள்ளவர்களுக்கு திருமணத்துக்காக உதவி செய்து, இப்படி இன்னொரன்ன உதவிகளை நாட்டில் உள்ள பல மஸ்ஜிதுகளுக்கு, பல மதரசாக்களுக்கு, பல பிரதேசங்களுக்கு, பல ஏழை எளியோர்கள் அவர்கள் அழகாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏற்பாட்டையும்,
அந்த தாவத்துடைய பிரயாணத்தின் ஊடாக அவர்கள் செய்து இன்று முழு நாடும் முழு நாட்டிலேயும் உள்ள பல பிரதேசத்தில் உள்ள மக்கள் இன்று வரை கண்ணீர் வடித்து அவர்களுக்காக குர்ஆன் ஓதி அவர்களுக்காக துஆ செய்து அவர்களுடைய கபருடைய ஈடேற்றத்துக்காக பிரார்த்திக்குகின்ற அளவுக்கு தாவத்துடைய அவர்களுடைய பயணம் ஒரு பெரிய நறுமணமான ஒரு சாதனத்தை கட்டு சாதனத்தை அவர்களுக்கு சேகரித்து கொடுத்திருக்கிறது என்பதை மிக உறுதியாக எங்களுக்கு சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, இது மட்டுமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதையிலே தியாகத்துடன் நோயுடன் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கும்போது அந்த பொறுப்புகளை எல்லாம் தவக்கல் து அலல்லா வந்து மற்றவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகும்போது அல்லாஹ் பல சிந்தனைகளை பல நலவுகள் உண்டாகி அது அவர்களுடைய கபருக்குரிய சொத்தாக மாறுவதற்குரிய அந்த நலவுகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே வைத்துத்தான் அவர்களுக்கு சிந்தனையை உண்டாக்கினான். அதிலே ஒரு சில நலவுகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1999 2000 ஆண்டுகளில் ஒரு ஃபிக்ர், பொதுவாக ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களிடம் ஒரு சிந்தனை இருந்தது. இது வெலிகம் என்கிறது ஆரம்ப காலங்களில் சிறு மக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் பெற்ற ஒரு ஊர். இங்கிருந்த பெண்களுடைய ஒழுக்கம், ஆடை ஒழுக்கம் என்பது இலங்கை நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான ஒழுக்கமாக இருந்தது. பல முதியவர்களும் அந்த கருத்தை சொல்வதை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். அப்படியாக இருந்த அந்த ஊரிலே இந்த கருவிகளும் பல விடயங்களும் வந்து புகுந்ததினால் வளர்ந்து வந்த அந்த இளம் பெண்களிடத்திலே அந்த ஒழுக்கம் சரிவு கண்டு வந்தது. பல நிகழ்ச்சிகளில் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மிக கவலையுடன் அதனை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய காலஞ்சென்ற முன்னாள் முக்தாரே முகமத் ஹதரத் அவர்கள் ஒரு ஜும்மா பிரசங்கத்துக்கு பிறகு ஒழும்பி அதனை பற்றி மிகவும் கவலையாக அழுது அடிக்கடி எழும்பி பேசுவதுண்டு. அவர்கள் இந்த ஃபர்தாவுடைய விஷயமாக அவர்கள் விசேடமாக ஒரு உரையை நிகழ்த்தியது என்னுடைய ஞாபகத்திலே இருக்கிறது. இதனால் இந்த ஃபர்தாவுடைய வாழ்க்கை எப்படி எல்லா பெண்களிடத்திலும் வர வேண்டும் என்ற ஒரு ஃபிக்ர், இதை எப்படி உண்டாக்கலாம், அந்த பழைய ஒழுக்கம், பழைய மகிமை, அந்த பழைய கண்ணியம் இந்த ஊரில் எப்படி வரலாம் என்ற அந்த சிந்தனை எங்களிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்போது தான் கழுத்துறை பகுதிக்கு ஒரு 3 நாள் ஜமாத் நாங்கள் போனோம். அங்கு போயிருந்த நேரத்திலே அங்கு ஒரு பெண்கள் மதரசா நடந்து கொண்டிருந்தது. அங்குள்ள நிர்வாகம் எங்களை பயானுக்காக அழைத்தார்கள், ஒரு தர்பியா நிகழ்ச்சிக்கு வாங்கினது. அந்த இடத்தை பார்த்தா ஏதாவது ஒரு ஃபிக்ர் ஹாஜிக்கு உண்டாகும் என்று ஹாஜியார் அவர்களையும் கூட்டிக் கொண்டு ஜிக்ருக்கு வாங்க என்று கூட்டிக் கொண்டு அந்த மதரசாவுக்கு போனோம். அந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிற வீட்டை பார்த்தா ஹாஜியாருக்கு ஒரு சிந்தனை வருகிறது, இதே போல் ஒரு பழைய வீடு எங்களுக்கும் இருக்குது, அந்த வீட்டில் நாங்களும் ஆரம்பித்தா இந்த ஃபர்தாவுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றலாமே என்ற ஒரு ஃபிக்ர் உண்டாகுது. அதனுடைய விளைவாகத்தான் பெண்கள் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லா, பெரும் தியாகத்துடன் அது ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனுடைய முடிவிலே இந்த அல்லாஹு தாலா 200க்கும் மேற்பட்ட ஆலிமாக்கள், 135 பேர், 75 ஹாஃபிலாக்களை அல்லாஹு தாலா அங்கிருந்து கொடுத்து பெரியொரு தீனுடைய ஹைராத்தை உண்டாக்குறதை காரணமாக்கினான். அல்லாஹ்வுடைய பாதையில் பைத்து அதன் மூலமாக அடைந்த ஒரு லாபமாகத்தான், கபருக்கு தேடிக்கொண்ட ஒரு பெரியொரு சொத்தாகத்தான் நான் இந்த அந்த சொத்தை பார்க்குறேன். அடுத்ததாக இருந்த ஒரு ஃபிக்ரு தான், இந்த ஊரிலே ஆண் பெண் கலவனாக படிப்பதனால் பலவிதமான ஒழுக்கக்கேடான செயல்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. இது இஸ்லாமிய முறையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முறையாக இருக்கிறது. ஆகவே ஆண் பெண் கலவன் இல்லாத தனியான பாடசாலையும் இங்கு வந்தால்தான் இந்த ஊரில் உள்ள எதிர்கால சந்ததி ஒரு முழுமையான இடத்தை அடையும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. அதற்காக பல வழிகளிலும் அரச பாடசாலைகளில் முயற்சி செய்தோம். நானும் கூட அவர்களுடன் இணைந்து முன்னால் இருந்த அதிபர்களுடன், முன்னால் இருந்த ஆசிரியர்களுடன், முன்னால் இருந்த பாடசாலை நிர்வாகங்களுடன் இது சம்பந்தமாக பல முயற்சிகளை செய்து சில வெற்றிகளை கண்டாலும்
அது ஒரு பொது இடமாக இருப்பதனால் அதனை முழுமையாக சாதிக்க முடியல. அப்படி இருக்கும்போது தான் வெளிநாட்டிலே ஒரு 40 நாள் ஜமாத் வெளியாக கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அங்கே இப்படியான பாடசாலைகள் தீனுடைய கல்வியுடன் இணைந்து ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக தனியான பாடசாலைகள் இருக்கிற காட்சியை அல்லாஹ் அவர்களை காட்டியிருக்கிறான். அந்த பிரயாணத்தில் எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அது வந்ததற்கு பிறகுதான் நாங்களும் இப்படியான ஒரு பாடசாலையை ஆரம்பிப்போம் என்ற ஒரு ஃபிக்ர் உண்டாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தடைகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய தலையில் சிந்தனையில் இருந்த ஒரு பெரிய ஒரு கவலை தான் அந்த துறை மேம்படுத்தப்பட்டு தனி ஆஹிராவுடைய சிந்தனையிலே மாணவர்கள் அந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லா அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும்போது சுமாராக 700 பேர்கள் ஆண்கள் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் அந்த பாடசாலையில் கல்வி கற்று அதிலிருந்து ஒரு பிரயோசனம் அடைகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்ன விஷயம், உலகத்திலே மூமின் எல்லா விடயங்களாலும் நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறான். மூமினுக்கு நோய் வந்தாலும் நன்மை, மூமின் சிரித்தாலும் நன்மை, மூமின் அழுதாலும் நன்மை. உயிர் பிரிந்தவுடன் எல்லா நன்மைகளின் வழிகளும் அடைக்கப்பட்டு விடும். உயிர் பிரிந்தவுடன் எல்லா நன்மைகள் வழிகளும் அடைக்கப்பட்டு விடும். 3 வழிகளால் மாத்திரம்தான் நன்மைகள் வரும். இதா மாத்தபு ஆதம் இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாஸ். அதிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள அறிவை உலகத்தில் உண்டாக்கிட்டு போகிறாரு. அதுபோன்ற சதகா ஜாரியா, நிரந்தரமாக நன்மை கிடைக்கக்கூடிய சமூகத்துக்கு பயனளிக்குகிற ஒரு சதகாவை உருவாக்கிட்டு போகிறார் அல்லாஹு தாலா. அவனுடைய பாதையில் வெளிநாட்டுக்கு ஒரு 40 நாள் சஃபர், அந்த நேரம் 40 நாள் அங்கேயெல்லாம் போகலாம், போகக்கூடிய ஒரு மஷூராக இருந்த காலத்தில் போனதினால் அங்கிருந்து கண்ட காட்சி இன்றைக்கு 700 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு சூழலை, சதகாவுடைய ஒரு பெரிய ஒரு சொத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். 3வது ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையிலே பேய்த்தவர்கள் அடைந்து கொண்ட இன்னும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் மதரசாவுடைய நிர்வாக ரீதியான பிரச்சினை. அந்த நாளிலே இருந்து வந்தது. இப்போது நாங்கள் ஒரு ஜமாத்திலே வைத்து மஷூரா செய்து கொண்டிருந்தோம். மதரசாவோடு சம்பந்தப்பட்ட காலம் சென்ற மர்ஹூம் ஷுஐப் அலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த நிர்வாக தரப்பினர் ஏதோ விருப்பம் இல்லாதது போன்று இருக்கிறார்கள். ஆகவே இப்படி விருப்பம் இல்லாமல் ஒரு மதரசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக நாங்கள் வெளியில் போய் எளிமையாக சரி அந்த மதரசாவை செய்வோம், அவர்கள்ட்ட நாங்கள் போய் மதரசாவை அதன் நிர்வாகத்தை திருப்பி நீங்கள் பொறுப்படுங்க என்று சொல்லுவோம் என்று மஷூரா செஞ்சு கொண்டு ஜமாத்திலிருந்து வந்தோம். பாருங்கள், ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற தூய்மையான உள்ளால ஒன்று வெளியால் ஒன்று கஃபட நாடகம் ஆடாமல் உள்ளத்திலேயும் வெளியிலேயும் தெளிவாக இருந்ததனால் அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு வெற்றி என்னென்றா, அடுத்த நாளே ஒரு சந்திப்புக்காக அழைப்பு வருகிறது. நானும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டேன். அதில் கலந்து கொண்ட சில நபர்களில் பல பேரும் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அனைவர்களுடைய கபர்களையும் வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி வைக்கணும். இப்போ நாங்கள் போயிருக்கிறோம் நிர்வாகத்தை மதரசாவை திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு. அல்லாஹுடைய ஏற்பாடு ஷுஐப் அலிம் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும். அவங்க பேசுகிறாங்க, ஹாஜியார் நீங்கள் இந்த நிர்வாகத்தை பொறுப்படுத்தி செய்யுங்க. தொடர்ந்து கொடுக்குறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் மோத்த பார்த்துக்கொள்கிறோம். நாங்கள் என்னதுக்கோ வந்திருக்கிறோம், அவங்க என்னமோ பேசுகிறாங்க. அல்லாஹு தஆலா தெளிவான மனதோட உண்மையான மனதோட உள்ளத்தால் ஒருவரை நேசித்து இஹ்லாஸோடு போகும்போது அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படுகிறது. இது நிர்வாக ரீதியாக அடைந்த ஒரு மிகப்பெரிய சலாஹியத், ஒரு மிகப்பெரிய சமாதானம், மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹு தாலா அவனுடைய பாதையில் போய் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். பாருங்க, தாவத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கங்களில் முதலாவது நோக்கம் அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுப்பது, அல்லாஹ்வுடன் மக்களை இணைப்பது. அந்த பாதையில் பயணிக்கிற நேரம் ஒரு மனிதன் உருவாகுவதை போன்று வேறு வழிகளில் உருவாகுவது என்பது
காலம் தாமதமாகும், அதற்குரிய நாளும் எடுக்கும், அந்த மனிதன் முழுமையாக உருவாகுவதும் சிரமமாக கூடியதாகவே இருக்கும். இரண்டாவது பகுதியை பார்ப்போம் என்றால் தஸ்கியாவுடைய பகுதி, உளப்பரிசுத்தம். அல்லாஹ் குர்ஆனிலே இதனை பல வார்த்தைகளால் பிற்காலத்தில் அழைப்பாங்க. இஹ்சான் என்று சொல்லுவாங்க, தசவுஃப் என்று சொல்வோம் நாங்கள். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சி, முயற்சி பலவிதமாக இருந்தாலும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவே எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே உள்ளத்தை சுத்தப்படுத்தினவங்க வெற்றி அடைஞ்சாங்க, உள்ளத்தை அழுக்காக்கினவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹான்னு சொல்கிறான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது, தாவத்துடைய மைதானம், ஜிக்ருடைய மஜ்லிஸுகள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பாக என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், ஹாஜியிடம் இருந்த சிறந்த பண்பாடுகளில் ஒன்றுதான், எவ்வளவுதான் லட்சக்கணக்கான பணம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மாதா மாதம் பல லட்சங்கள், 20 லட்சம் ரூபாவுக்கு மேலாக மதரசாக்களுக்கும் பாடசாலைக்கும் அவர்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து இந்த ஒரு பெரியொரு சதக்காவை அவர்கள் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். அவ்வளவு இருந்தாலும் பொதுவாக பணம் வரும்போது ஒரு மனிதனிடத்திலே பெருமை வரும், பணம் வரும்போது ஃபேமஸ் ஆகணும், அது எல்லோருக்கும் சொல்லி காட்டணும், 4 பேர் என்ன பாராட்டணும், இது பணத்தோடு சேர்ந்து வருகிற மிகப்பெரிய நோய்கள். அல்லாஹ்வுடைய கிருபை அந்த பிரபல்யம் அடைய வேண்டுமென்ற அந்த சிந்தனை அவர்களிடத்தில் இருக்கல. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். 130வது ஆண்டு விழா மதரசாவிலே நடக்கிறது. பல நாட்டிலுள்ள முக்கியமான உலமாக்கள், பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறாங்க. அதுக்காக அழைப்பு கார்டு அளிக்கப்படுது, இன்விடேஷன் கார்டு அளிக்கப்படுது. இப்போ இதில் ஏதோ மதரசாவில் உஸ்தாதுமார்கள் இருந்து மஷூரா பண்ணின் அடிப்படையில் உலமாக்கள் தான் நிறைய அதில் கலந்து கொள்கிறதுனால அதில் அந்த கூட்டத்துக்கு தலைவராக என்ன இருக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அடியானுடைய பேர் தான் போடப்பட்டுச்சு, ஹாஜியாருடைய பேரும் இருக்குது, ஒரு விருந்தாளி வாரது போல அதுவும் கடைசியாக பேர் இருக்குது. இவ்வளவு பணத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு இரவு பகல் மதரசாவோட முன்னால் பின்னால் நின்ற ஒரு மனிதன் அப்படி பேர் போடப்பட்டால் எவ்வளவு சூடாகி அந்த மதரசாவுடைய உஸ்தாதுமார்களோட அதிபரோடு எவ்வளவு சண்டை போடணும். சிலவங்க அதை தாங்கி கொள்ளலாமல் விளக்கியே போட்டுருவாங்க. சில பேர் சொன்ன நேரம் ஹாஜி என்ன சொன்னாங்க, மஷூராவுடைய முடிவு ஏதோ அது எங்கள்கிட்ட கபூல், மஷூராவுடைய முடிவு ஏதோ அது எங்களிடத்தில் கபூல். உள்ளம் பரிசுத்தமாகாமல் இப்படி ஒரு பதில் வராது, உள்ளம் பரிசுத்தம் இல்லாதவரிடம் இருந்து இப்படியான ஒரு செய்தி வராது, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடத்தில் கேட்கலை. ஏன் என்ற பேரை கடைசி போட்டீங்க, ஏன் என்ன போடலை, ஒரு வார்த்தை கூட கேட்கலை. அல்லாஹு தாலா ஒரு உள பரிசுத்தத்தை அவர்களுக்கு இந்த உழைப்பினூடாக கொடுத்திருந்தான். இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான், தன்னை பற்றி, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி மாத்திரம் சிந்திக்கிறவர் அல்ல, அவர்களிடத்தில் எல்லாரை பற்றியும் ஒரு சிந்தனை. எல்லா பிள்ளைகளும் ஓதணும், எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், எல்லா வீட்டிலுள்ளவர்களும் தீனுடைய அறிவு அவர்கள்ட்ட இருக்கணும். இதுக்காக காண்ற காண்றவங்க எல்லார்டையும் பேசுவாங்க, அதே தன்னிடத்தில் பணம் இருக்குது, தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பெரிய ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சு ஆளாக்கினா போதும் தானே, அப்படி ஒரு சிந்தனை இல்லை, எல்லாரையும் ஆளாக்குவோம். அதுக்காகத்தான் அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. உம்ராவுக்கு போவாங்க, பணம் இருக்குது, அழகாக தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட பேய்த்து ஆடம்பரமான ஒரு ஹோட்டலில் தங்கி அழகாக உம்ரா செஞ்சுட்டு வரையலுமே, எவ்வளோ பணம் இருக்குது. ஆனாலும் தனியாக உம்ராவுக்கு போகிறதில்லை, 40-45 பேர் தன்னோட தொடர்புள்ளவர்களை, ஆண்களை பெண்களை கூட்டிகிட்டு போய் ஹரத்தில் ஏத்திகாஃபுடைய நீயத்தோடு தங்கி பல பாரங்களை, கஷ்டங்களை சுமந்து தான் அந்த உம்ராவை முடிச்சு கொண்டு வருவாங்க. இது ஒரு மனிதனுடைய உள்ளம் வெளிச்சமாகி எல்லா மனிதர்களையும் நல்லவர்களாக்கணும், எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பங்களை எடுத்து கொடுக்கணும் என்ற ஒரு சிந்தனையில் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கு. அடுத்ததாக அவர்களிடத்தில் இருந்த மன்னிப்புடைய தன்மை,
இது நாங்கள் மிக அதிகமாக பார்த்திருக்கிறோம். மனிதன் என்ற ரீதியில் சில நேரம் காரமாக பேசிப்படும், சில நேரம் காரமாக நடந்துபடும். மதரசாவுடைய உஸ்தாதுமார்களிடத்தில் கூட சில விஷயங்களை மிக ஸ்திரமாக சொல்ல வேண்டி வரும். ஒரு நிர்வாகம் என்ற அப்படியான நிலைமைகள் உருவாகும். ஆனாலும் அப்படி கடுமையாக பேசினாலும் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த கடுமை இல்லை. மசூராவில் சில நேரம் கடுமையாக பேசிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, ஹஜரத் நூற சொன்னால் தான் பத்து நடக்கும், அதுக்கு தான் இப்படி சொன்னேன், யாரோடையும் கோபத்தில் பேசலை. அப்படி பேசிப்பட்டிருந்தால் மன்னிங்க. ஒரு நிர்வாகி இப்படி பேசுவாரா? தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து ஒரு மதரசாவை நடத்திட்டு போகிறாரு, எவ்வளவு ஒரு 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 கர்வத்தோடு அவருக்கு பேசுகிறது கேளும், எவ்வளவு ஒரு ஆத்திரத்தோடு பேசுகிறது கேளும், அதை கதச்சிப்பட்டாலும் அப்படியே எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குற ஒரு சிஃபத்தை அல்லாஹ் அவர்களிடத்தில் கொடுத்துருந்தான். மதரசாவுடைய மஷூரால் வந்து உட்கார்ந்துருந்தா உஸ்தாதுமார்கள் ஷாக்கி. பொதுவாக ஒரு நிர்வாகம் இருந்தால் பாதிக்கு பாதி விஷயங்களை நிர்வாகம்தான் தீர்மானிக்கும், தீர்மானிக்கணும். பல விடயங்களை நிர்வாகம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லணும். ஆனால் இங்கே மஷூரால் வந்து உட்கார்ந்தாங்கண்டா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க தீர்மானிக்கிறதில்லை. பல தடவைகள் பல விஷயங்களை நீங்கள் தான் இதை தீர்மானிக்கணும்னு நான் சொல்லியும் கூட நான் மஷூரா தான் சொல்வன் தீர்மானிக்க மாட்டேன். அதில் நீங்கள் முடிவு செய்யுங்க, அந்த முடிவை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். சுபஹானல்லாஹ், இந்த சிஃபத் படிக்கணும் எல்லோரும். உண்மையில் நான் சொல்ல எங்கள்கிட்ட இல்லை இது. நாங்கள் எங்களுக்கு கீழே உள்ளவர்களிடத்தில் கூட அப்படி நடக்க மாட்டோம். அப்படியான சிஃபத்துகள் அல்லாஹு தாலா உல பரிசுத்தத்தினால் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இது மட்டுமல்ல, அவர்கள் பல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மன்னிக்கிற சுபாவம் உள்ளவராக இருந்திருக்கிறார்கள். பல பேர் கொடுக்கல் வாங்கல் செய்து கடன் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கேட்காமல் அப்படியே விட்டு போடுறாங்க, கடனை பற்றி பேசுகிறதே இல்லை. பல பேர்கள் கடனோட வஃபாத்தாகி இருக்கிறாங்க, கடனோட வஃபாத்தாகி இருக்கிறாங்க, பெரிய தொகை கடன். இப்போ குடும்பத்தார்கள் வந்து மன்னிப்பு கேட்கும்போது இதுக்கு ஏதாவது என்ன செய்யலாம் என்று பேசும்போது சொல்லுவாங்க, மற்றவங்களா சொல்லுவாங்க, ஓ அவர் தர இருக்குது ஆனால் நான் அதை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இவர்களை தெரிந்த ஒரு சிஃபத், அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய தன்மை, அவர் அப்படி கடனே எடுக்கலையேன்னு சொல்லிடுவார். ஏன், நான் மன்னிச்சேன் என்கிறது வெளியில் தெரியாமல் இருக்கேன், அவர் அப்படி கடனே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அல்லாஹு தாலா பல பேரிடத்தில் அப்படியான தன்மைகளை கொடுத்திருந்தான். ஹதீஸில் எப்படி வருகிறது, எவ்வளவு பெரிய சொத்து இது. ஒரு மனிதனுடைய கடனை மன்னிக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த தொகை பணத்தை சதக்கா கொடுத்த கூலியை கொடுக்குது. ஒரு 10 லட்சம் ரூபா கடன் நாங்கள் மன்னிச்சிடுறோம், ஏலாத ஒரு மனிதன், கஷ்டமான ஒரு மனிதன் ஏதோ ஒரு தேவை கெடுத்துட்டார், மன்னிச்சிடுறோம், அந்த 10 லட்சத்தையும் நாளாந்தம் நாங்கள் சதக்கா கொடுத்த கூலியை அல்லாஹ் எங்களை பட்டோலையில் எழுதுவதாக ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா இப்படியான நல்ல தன்மைகளை கொடுத்திருந்தான். சொல்லுவாங்க 1983 நாட்டில் கலவரம் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரம் கொழும்பில் பெட்டால அவங்களோட கடை, அதுக்கு அப்பால் உள்ள கடைகள் எல்லாம் பற்றி கொண்டு வருகுது. இவங்க என்ன செஞ்சாங்களாம், உடனடியாக போய்த்து 2 ரக்காத்து கடையுள்ளுக்கு தொழுதுட்டு 1 ரூபா காசோடு வெளிங்கமைக்கு வரார். உடுத்த உடுப்பும் 1 ரூபா காசும், அந்த 1 ரூபா காசும் இங்கே பள்ளியில் வந்து உதவு செய்யும்போது ஹவுலுக்குள்ளே விடுத்துட்டான். அல்லாட்ட துவா கட்டான், யா அல்லா ஒரு இக்கட்டான கட்டத்தில் போகிறோம், எங்களை நீ வீணாக்கிறாதே, கைவிடாதே. பாருங்கள், அந்த நெருக்கடியான நிலைமையில் எந்த பதற்றமும் இல்லை, அல்லாவிடத்தில் தன்னுடைய தேவையை கேட்டு சாதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் பக்குவத்தை கொடுத்திருந்தான். மதரசாவுடைய விஷயத்தில் கூட பல பேர் நீங்கள் எதிர்காலத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று கேட்கும்போது ஒரு மூமின் கொடுக்கிற பதிலைத்தான் கொடுப்பாங்க, எதிர்காலத்தை அல்லாவை நம்பி விட்டிருக்கிறேன். 125வது வருட விழா 2009 நடந்துச்சு. அந்த விழாவின் போது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் வந்திருந்தாங்க நேரடி அஞ்சல் செய்கிறதுக்காக. நிகழ்ச்சியை நானே அல்ஹாஜ் அஹமத் முனவர் அவர்கள் காலையில் ஒரு பேட்டி கண்டாங்க. உள்ளூர்லேயும் 96.6
அந்த எஃப்எம்லேயும் அந்த நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் கேட்குறார், நீங்கள் மதரசாவை எப்படி நடந்து கொண்டு போகிறீங்க, எதிர்காலத்தில் மதரசாவை எப்படி நீங்கள் நடத்துவீங்க, அதுக்குரிய என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் மதரசாவை நடத்துகிறது என்ற வீடு மாதிரி, நாலாந்தம் வீட்டுக்கு நான் எப்படி ஒரு தொகையை ஒதுக்கிறேனோ மதரசாவுக்கும் அதே போல் ஒரு தொகையை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன், அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். எதிர்காலத்தை அல்லாஹ் பொறுப்படுத்திடுவான், தவக்குள் வச்சிருக்கிறோம், அல்லாஹ் பொறுப்படுகிறான், அல்லாஹ்வை நம்பி செய்து கொண்டு போகிறோம், அல்லாஹ் எங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்ற உயர்ந்த அந்த தவக்குள் மீன்கள் முத்தவக்கில்கள் அல்லாஹ்வின் மீதே எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டட்டும் என்று குர்ஆன்ல சொல்றது மாதிரி அந்த தவக்குளுடைய பண்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இவ்வளவு சிஃபத்துகளும் இவ்வளவு தன்மைகளும் சும்மா வராது, இது உள பரிசுத்தம் என்ற அந்த மைதானத்தில் இறங்கி உள்ளத்தை சுத்தப்படுத்தினா தான் இந்த நெருக்கடியான நிலைமைகளில் அந்த உள்ளம் அவர்களிடத்தில் வரும். மூணாவது பார்க்குறோம், தாலீம், கல்விக்காக, மார்க்க கல்விக்காக அவர்கள் செய்த சேவைகளை எடுத்து பார்த்தால், ஒன்று மதரசாவுடைய பகுதி எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தீனின் வளர்ச்சிக்காகத்தான் சுமார் 650 என்ற இலக்கத்தையும் தாண்டி ஆலிம்கள் ஆலிமாக்கள் ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்கள் 26-27க்கு மேற்பட்ட அதி ஃபிக்ஹு கலையிலே அதி விசேட புலவை பெற்ற ஆலிம்களை உருவாக்கி பல கோடி ரூபாய்கள், 23 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் 20-20 லட்சம் என்று வச்சாலே பாருங்கள் எத்தனை கோடி ரூபாய்கள் இந்த உலமாக்களை உருவாக்குறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கும் சொந்த பணத்திலிருந்து செலவழித்து மறுமைக்காக பெரிய ஒரு சொத்தை தேடிட்டு போய்த்திருக்கிறார். 23 வருஷத்துக்கு 20 லட்சம் வீதம் பாருங்கள், எத்தனை பில்லியன் காசு வருகிறது, எவ்வளவு செலவழிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இல்முடைய மகத்துவம் உள்ளத்தில் இருந்ததால், இல்முடைய தீனுடைய கல்வியில் அவர்களுக்கு இருந்த முஹப்பத்தின் காரணமாக, உலமாக்கள் உருவாக வேண்டுமென்ற தாகம் இருந்ததனால தான் அதை அவர்கள் செய்தார்களே தவிர வேறு நோக்கங்கள் அவர்களுக்கு இருக்கல. இது தவிர அவர்களிடத்திலேயும் இல்மை படிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருக்குது. ஜமாத்தில் அவர்களோட போனவங்களுக்கு தெரியும், ஒரு துவாவை பயானில் கேட்டால் போதும் உடனே எழுதி எடுப்பாங்க. அவர்களுடைய வலீஃபா கிதாப், அதுபோல் மன்சிலுடைய கிதாப், முக்கியமான சூராக்களுடைய அந்த கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடும், ரெண்டு பக்கமும் ஏராளமான துவாக்களை எழுதி எழுதி அதை பாடமாக்கி வச்சுருப்பாங்க. தஹஜ்ஜு தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுமினுன்னு என்னென்ன துவாக்கள் ஓதுவாங்க அதை பல உலமாக்களிடத்தில் கேட்டு தேடி அவைகளை தொகுத்து வச்சுருந்தாங்க. உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் ஓதாத துவாக்களை அவர் அப்போவே தஹஜ்ஜுத்தில் எழும்பி ஓதுவார். அல்லாஹு தாலா கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்திருந்தான். குரானை ஒழுங்காக சின்ன வயதில் எனக்கு ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையல, தஜ்வீதோடு அதை ஓதணுங்கிறதுக்காக அதை ஓய்வு நேரத்தில் ஜமாத்தில் பேய்த்திருந்த நேரத்தில் ஓதி 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 தஜ்வீதை திருத்தி கொண்டாங்க. இல்முடைய வளர்ச்சிக்கு பணத்தை கோடான கோடி கொட்டி இருக்கிறாங்க, அதுக்காக தான் இல்மு இல்லாத ஒரு ஆளாக போகக்கூடாது, தானும் இல்மை படிக்கணும், எவ்வளவு ஏழுமோ அந்த அளவு இல்மை படிக்கணும் என்றொரு துடிப்பும் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நோக்கங்களுக்காக அனுப்பப்பட்டார்களோ தன்னிடத்தில் இருக்கும் அனைத்தையும் அந்த நோக்கங்களை உலகத்தில் பரப்புவதற்கும் அதை நிலைநாட்டுவதற்கும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படியான ஒரு ஷஹ்சியத், இப்படியான தன்மையுள்ள ஒரு மனிதர் எங்களுடன் வாழ்ந்துவிட்டு விடைபெற்று அல்லாஹ்விடத்தில் போயிருக்கிறார். இப்படியான ஒரு மனிதனுடைய உருவாக்கம், அதில் பின்னணியில் யார் இருந்திருப்பாங்க, அதில் முக்கியமாக தாவத்துடைய களம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்னொரு பக்கம் அவர்களுடைய உறவினர்கள், அதிலே முக்கியமாக அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய சில நபர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒன்றுதான் அவர்களுடைய தகப்பன் மருகும் ஹஃபீல் ஹாஜியால் அவர்களை பற்றி சொல்வார்கள். எங்களோட வாப்பா இப்படி இருந்தாங்க, இப்படி நடப்பாங்க, தொப்பி இல்லாமல் ஒருத்தர் வந்தால் அவரோட சிங்களத்தால் கதப்பாங்க, அப்படியெல்லாம் அந்த தகப்பனுடைய சிறு வயதிலே தகப்பனை இழந்தாலும் அவர்கள் கண்ட அந்த காட்சிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய படிப்பினையை கொடுத்திருந்தது.
இரண்டாவது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தவர்கள் தகப்பனுடைய இழப்புக்கு பிறகு அவர்களுடைய தாய் மாமனார் மர்ஹூம் நாலிர் ஹாஜியார் அவர்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் படிக்கிற காலத்தில், அதற்கு பிறகு டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர்களுடைய மாமனார் அவர்களை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வர செய்த தியாகங்களை அடிக்கடி அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். அவர்களும் இவர்களுடைய எழுச்சியின் இப்படி ஒரு ஷஹ்சியத், இப்படி ஒரு சொத்து இந்த நாட்டிலே உருவாகுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள். மூன்றாவது, அண்மையிலே உலகத்தை விட்டு பிரிந்த அவர்களுடைய தாயாரின் பங்களிப்பு லேசானதல்ல. எல்லா கட்டத்திலையும் அவர்களுக்கு பின்னாலே இருந்து வழிகாட்டிய ஒரு பெண்ணாக, பல அறிஞர்களுடைய பெரிய மனிதர்களுடைய வரலாற்றை பார்த்தால் அவர்களுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் ஒரு பெண் மறைந்திருப்பாள். அது ஒன்றோ தாயாக அல்லது மனைவியாக, அல்லது தாயாகவும் மனைவியாகவும் அவர்கள் இருந்திருப்பார்கள். தாயுடைய பல வழிகாட்டல்கள் இந்த மதரசாவுடைய விஷயத்திலும் பெரிய ஹைராத்துகள் உண்டாக்குச்சு. நான் நினைக்கிறேன் 2003 ஆண்டு நிர்வாக ரீதியான பிரச்சனை எழுந்து இந்த மதரசா வேறொரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ திரும்பவும் இந்த இடத்துக்கு வாங்கேண்டு ஊர் மக்கள் வந்து, முந்தியிருந்த நிர்வாகம் வந்து மதரசாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ மதரசாவுடைய உஸ்தாதுமார்களும் ஹாஜியார் அவர்களும் உட்கார்ந்து நாங்கள் மஷூரா பண்ணுறோம். மஷூராவில் யாருக்கும் திரும்பி பாரி மதரசாவுக்கு வார எண்ணம் இல்லை என்ற அப்படி ஒரு நிலைமை உண்டாகிருச்சு. நாங்கள் இப்போ உண்டாக்கி கஷ்டப்பட்டு கொண்டு போகிறது அப்படி தனியாகவே கொண்டு போய் திருவோம் தான் எல்லோருடைய மஷூரா. ரெண்டு மஷூரா காலையிலொன்று மாலையிலொன்று நடந்துச்சு, ஒரு தீர்மானம் இல்லை, ஆனால் மக்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னார் ஹசரத் ராவு உம்மை சொன்னாங்க, வாப்பா எங்களோட தகப்பன் செய்து கொண்டு வந்த, எங்களோட அப்பா செஞ்சு கொண்ட வந்த மதரசாவை அதே பொறுப்படுத்தி செய்ய சொல்கிறாங்க என்று அதில் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருப்பான். உடனடியாக மஷூரா செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் திரும்பவும் பாரி மதரசாவுக்கு வார என்ற தீர்மானம் எடுத்து இன்றைக்கு சுமார் 19 வருஷங்கள் இவ்வளவு பெரிய ஹைராத்துகள் இந்த இடத்தில் நடக்கிறதுக்கு அந்த தாயுடைய ஒரு வழிகாட்டல் காரணமாக இருக்கிறது. இதுபோன்று ஏராளமான விஷயங்கள், பெண்கள் மதரசாவுடைய அந்த இடம் அது சம்பந்தமாகவும் நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் பிரகாசமாக்கி மேலான சுவர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை கொடுக்க வேண்டும். அதுபோன்று அவர்களுடைய துணைவியார் மனைவி அவர்களும் பின்னாலிருந்து அவர்களை கொடுத்த பல நல்ல சந்தர்ப்பங்கள் எங்களுடைய நினைவில் இருக்கிறது. இது போக அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஹைரை ஒரு மனிதனிடமிருந்து வாங்குவதாக இருந்தால் சிறு பிராயத்திலே இருந்து அவர்களுக்கு உலமாக்களுடன் இருந்த தொடர்பும் ஆசையும் ஒரு காரணம். அவர்கள் பல சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள், கொழும்பில் படிக்கிற காலம், படித்த பிறகு அந்த தொழில் செய்கிற காலத்தில் மருதான பள்ளிவாசலில் மசூத் அலிம் சாப் அவர்களுடைய பயான் நிகழ்ச்சி நடக்கும். மகரிபுக்கே அந்த நிகழ்ச்சிக்கு போய் கலந்து கொள்வாங்களாம். அப்படியே ஒரு ஈர்ப்பு, அது தாவத்துடைய உழைப்பால் கிடைச்ச ஆசை அந்த பயானை கேட்க வேண்டும் என்று. ரமலானுடைய காலம் வந்தால் நடந்து போவாங்களாம் பீர் சாஹிப் மக்காமுக்கு நியாஸ் மௌலவியில் பயானை கேட்குறதுக்காக. இதுபோல் சொன்னாங்க, தெஹிவலையில் வைத்திய ரோட்டில் இருக்கிற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டு முதலாவது மஹல்லாவுடைய வேலை, அதற்கு முக்கியமான ஒரு ஆலிமை கொள்ளுப்பட்டி மர்க்கஸிலிருந்து நாங்கள் தான் போய் கூட்டி கொண்டு வந்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறு பிராயத்திலே உலமாக்களுடன் முஹப்பத் இருந்திருக்கிறது, உலமாக்களுடன் நெருக்கம் இருந்திருக்கிறது. உலமாக்களுடன் நெருக்கம் இருந்ததனால் அந்த நெருக்கம், அந்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கிற இல்மி மீது கொடுக்கிற அல்மி. உலமாக்களை நேசிக்கிறது அவர்களிடத்தில் இருக்கும் இல்மை நேசிப்பதாகும். அவர்களிடம் இருக்கும் இல்மு ரசூலுல்லாவுடைய இல்ம், ரசூலுல்லாவுடைய இல்ம் அல்லாவுடைய இல்மாகும். அதை கண்ணியப்படுத்தினதனால்தான் அல்லாஹ் இன்று அவர்களை இந்த இல்முடைய ஹிதுமத்துக்கு அவர்களுடைய பணத்தையும் பாவித்து அவர்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா இன்று ஒரு நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஜனாசாவின் போதும் நாங்கள் பார்த்த ஒரு விஷயந்தான், ஜனாசாவுடைய அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் இருந்தது
அவருடைய குடும்பம் இதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள், ஜனாசாவை பார்த்தவுடன் எப்படி தாங்கிக் கொள்வாங்க. ஆனால் சுபஹானல்லாஹ், நாங்கள் நினைத்ததை விட நிலைமை வித்தியாசமாக இருந்தது. பெரியொரு பொறுமையுடன் அவர்கள் மிக நிதானமாக அந்த இடத்திலே நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவின் போது நடந்தத அந்த நிகழ்ச்சி வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நினைவை ஒத்ததாக அந்த நிலைமை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை பார்க்க வருகிறார்கள். அவர்களுடைய உயிர் பிரிந்திருந்த சமயம் கண்கள் மூடி இருக்கல்ல, கண்கள் திறந்திருந்தது. ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, ரூஹு எங்கே போகுதுன்னு இந்த மையத்துகளிட கண்கள் பார்க்குது. அபு சலமா அவருடைய ரூஹ் எங்கே போகுதுன்னு பார்க்குறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் கண்ணை தடவி மூடிட்டு ஹஜ்ரத் அபு சலமாக்காக துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், அபு சலமாவை மன்னிச்சிடுவாயாக, இவருக்கு சுவர்க்கத்திலே இல்லீன் என்ற அந்த உயர் பதவியை கொடுப்பாயாக, இவருடைய சந்ததியை கண்காணித்து கொள்வாயாக, அவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க. அதுபோன்ற ஒரு காட்சியை அல்லாஹு தாலா காணக்கூடியதாக வைத்திருந்தான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரியொரு பாடம். ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில் அவர்கள் செலவழிக்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகம் செய்கிறேன், வெறுமனே பணத்தை மட்டும் கொடுப்பது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்காது. பணத்தையும் கொடுக்கணும், நேரத்தையும் கொடுக்கணும், தன்மையோடும் நடக்கணும், பணிவாகவும் நடக்கணும், விட்டு கொடுக்கணும், அனைவர்களையும் அரவணைத்து கொண்டு போகணும். இப்படியான நட்பண்புள்ள மனிதர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவு. அவர்கள் இப்படியான சக்சியத்துகளை முன்மாதிரியாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்ற அந்த மனிதர்களை பார்த்து உருவாக வேண்டும் என்பதே எங்களது அவா. அதற்காக